हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नम्बर इनकी 5 मिनट्स से கூடிய ஒரு ரவா ரெடி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப் ரவா எடுத்து வச்சுக்கோங்க அரை கப் சுகரை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுகர் பவுடர் ஆக்கிக்கோங்க முந்திரி எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு கடாயில நெய் ஊத்திக்கோங்க நெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ரொம்ப வறுபட தேவையில்லை சும்மா லைட்டா ஒரு லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணா போதும் मरंदुट्टें நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுபடணும் அப்பனாதான் லட்டு டேஸ்டா இருக்கும் இல்லேனா லட்டு வந்து டேஸ்ட் குறஞ்சிரும் நல்லா வறுபட்டு அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுபட்டாதான் லட்டு சாப்பிறதுக்கு டேஸ்டா இருக்கும் இப்போ இன்னொரு ஸ்டவ்ல பால் ஊத்தி பால் ஒரு அரை டம்ளர் முக்கா டம்ளர் ஊத்தி காய்ச்சிட்டு இருக்கேன் இது நல்லா பாலும் சூடா தான் இருக்கணும் அப்பனாதான் உருட்டுறதுக்கு நல்லா இருக்கும் பால் காயட்டும் இப்போ நல்ல ரவா வறுபட்டுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடோடயே பாலும் சூடா தான் இருக்கணும் ரெண்டுமே கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கணும் கை பொறுக்குற அளவுக்கு உருட்டிட்டே வந்தரணும் கொஞ்சம் ஹீட்லயே தான் உருட்டணும் அப்பனாதான் நல்லா இருக்கும் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் நான் ஆட் பண்ணிட்டு அப்படியே உருட்ட ஆரம்பிக்கலாம் இந்த ஹீட்லயே நல்லா மெல்ட் ஆயிடும் அப்படியே நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் சரியா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி உருட்ட ஆரம்பிக்கலாம் हीटा ओर कई पुक अल्वकोपे उटा आना नल हीट आरण इप उट आरमचा सर वो கொஞ்சம் கொஞ்சமா தான் பால் ஊத்தி உருட்டணும் ஃபுல்லா எல்லாத்துலயே பால் ஊத்தி உருட்டிர கூடாது இப்போ திரும்பி கொஞ்சமா இந்த ஓரத்துல மட்டும் பால் ஊத்தணும் ஊத்திட்டு அப்படியே இந்தத மட்டும் இப்படி பரட்டிட்டு அப்படியே உருட்ட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா உருட்டணும் இப்போ ரவா ரெடி ரெடி ஆயிருச்சு 5 நிமிஷத்துல பண்ணிரலாம் 5 நிமிஷத்துல பண்ணிரலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் இருக்கும் அதுல ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகே थैंक यू फ्रेंड्स